அமைதியானவர், நல்ல மனிதர், அம்மாவால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர். அவர் தாங்க வேணுன்ற குரல் தான் நாடுங்க ஒழிக்கிறதே தவிர, இவனை இந்த துரோகிய, இந்த முதுகுல குத்தின துரோகிய ஒத்துக்கவே மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் யாரையும் கட்சியில் சேர்க்கறது இல்லை. இன்னைக்கும் சார் எல்லாம் இணைந்து போகலாம் இல்லை கட்சி போயிடுன்ற ஒரே குறிக்கோளோட எங்களது அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த நேரம் வரைக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன், அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அவர் அந்த புறாத்தலையினை விட்டு அடிக்கடி யாரும் யாரையும் சேர்த்துக்க முடியாது. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், இன்றைக்கி ப்ரெஸ்லேருந்து தயவு செஞ்சு பெரிய நியூஸ் அடிங்க. அவங்க எங்கே வேணால் இருக்கட்டும், எனக்கு கவலை இல்லை. அவர்கள் திருமதி சசிகலா என்கின்ற சின்னம்மா, ஐம் நாட் கிரிட்டிசைசிங். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பயணம் பண்ணவன், அவர்கள் சரண்டர் பண்ணும்பொழுது நான் தான் கோர்ட்டில் இருந்தவன். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், ஜெயக்குமார் நீ பல தடவை சொல்லிகிட்டு இருக்க, என்ன சொல்கிறேன்னா, உன்னை கேட்கணும் இன்றைக்கி தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு, என்ன சொல்கிற நீ அப்படின்னா, ரொம்ப தெளிவாக சேர்த்துக்க முடியாதுன்ற. ஒரு பெண்ணை கல் எடுத்து அடித்தார்களாம், இப்போ தான் கிறிஸ்மஸ் முடிஞ்சுது. பாவம் செய்யாதவர்கள் யாராவது இருந்தால் கல் அடிங்கன்னு சொன்னாராம் ஜீசஸ் கிரைஸ்ட், இதில் வரும். அப்போ கல் அடிக்கிறது அத்தனை பேரும் நிறுத்திட்டானா, அவர் சொன்ன பின்னாடி. இதுதான் நியாயமான ஒன்று. எவனாவது ஒரு சின்ன சின்ன தப்பை பண்ணியிருப்பீங்க, அந்த அம்மா அந்த லேடியை கல் அடிக்கிறதுக்கு நீங்கள் தகுதி படைத்தவர்களான்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம படித்தோம், ஸ்டடிஷன் ஸ்கூல், அதனால் இதெல்லாம் கொஞ்சம் தெரியும். பைபிள் ஹோவான் ஆதிய. நான் என்ன கேட்குறேன் ஜெயக்குமாரை, உனக்கும் உன்னுடைய கூட்டத்திற்கும், இந்த திருட்டு கூட்டம் நல்ல கூட்டம் கிடையாது, நாட்டை கொள்ளையடித்த பழனிசாமி தலையில் இருக்க கூட்டம், தலைமையில் இருக்க கூட்டம், யாராவது யாராவது ஒருவர் திருமதி வி கே சசிகலா என்கின்ற சின்னம்மா காலில் விழாமல் இருந்திருந்தால், அவன் மாத்திரம் நீ பேசு சின்னம்மாவை பற்றி, அவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசு, பரவாயில்ல, என்ன வேணால் சொல்லு, சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லு. இன்க்ளூடட் ஜெயக்குமார், காலில் விழுந்தீங்களா இல்லையா, அப்புறம் என்ன சேர்க்க முடியாது போக முடியாதுன்னெலாம் பேசிகிட்டு இருக்கிற நாட்டில் நீ தப்பு இல்லைங்களா, அது சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தங்க அண்ணா திமுக நான் கேட்குறேன், அத்தனை லீடர்ஸையும் கேட்குறேன், பழனிசாமி, அது பழனிசாமி தரையிலேயே தண்ணியில் தான் நீந்தி வருவாங்கன்னா, தரையில் நீந்தி வந்தது உங்களுக்கு தெரியும், அது ஹையஸ்ட் ரெக்கார்டு பண்ணியிருக்கு, ஒன் ஆஃப் த டெலிவிஷன் போட்டு அதை வந்து கின்னிஸ் ரெக்கார்டே ஆயிடுச்சு டிவியில் பார்த்தீங்கன்னா, அதை காமிச்சு. இப்போ பழனிசாமியை பார்த்தாவே இந்த காலில் விடுற சீன் தான் ஞாபகம் வருது, வேறு எதுவுமே தமிழ்நாட்டில் ஞாபகம் வர்றதில்லை. ஆகவே ஜெயக்குமாருக்கு நீ காலில் விழுந்தியா இல்லையா, போய் போய் அந்த அம்மாவுக்கு பாதுகாப்பாக செக்யூரிட்டி மாதிரி ஓடினீங்களா இல்லையா, அப்புறம் எதுக்கு இந்த வேலையை பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, நல்ல கேள்வி, பொதுச் செயலாளர் எப்படி எழுதுனாங்கன்னு, அந்த புரோக்கர் யார் தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன், தம்பிதுரை. என்ன கூடிய பணக்கார லிஸ்ட்ல இருக்காருங்க அவரு, கரூர்ல நம்ம ஷேக் ஊர்ல பாலிடிக்ஸ் பண்றாரா இல்ல எங்க ஊர் பக்கம் கிருஷ்ணகிரி பார்டர்ல வந்து பாலிடிக்ஸ் பண்றாரா தெரியாது அவருக்கு, அவர் எங்க இருக்கிறாருன்னு அவருக்கும் புரியாது. அங்க போய் எடப்பாடிக்கு போய் செக்யூரிட்டி வேலை பார்க்குறாரு, வர்றதுக்கு முன்னாடி தள்ளி தள்ளி நிறுத்துறாரு. இந்த பணக்கார லிஸ்ட்ல 15 பேர்த்துல ஒருத்தர் அவர், ஃபார்மர்ஸ் ஹைவேஸ் அண்ட் சர்ஃபேஸ் மினிஸ்டர், டெப்டி ஸ்பீக்கர், எவ்வளவு நீண்ட வரலாறு படைத்தவர். இந்த மாதிரி சில்லறை வேலை பண்ணிக்கிட்டு அங்கே போய் டெல்லிக்காரனுக்கு என்னங்க தெரியும், யார் பொதுச் செயலாளர், யார் என்ன டிஎம்கே, இதெல்லாம் அவங்களுக்கு லீஸ் பாதர். அவன் உட்காந்துருக்கவன்ட்ட போய் சொல்லி கிள்ளி நீங்கள் வந்து ஜென்ரல் செக்ரட்டரின்னு அனுப்புங்க அப்படின்னு, அது இடம் பழனிசாமியை வச்சுட்டு அலையிறாரு, ஏதாவது ஒரு மினிஸ்டர் கிடைக்குமா அலையிறாரு. இந்த வயசில் ஆல்ரெடி ஈஸ் இந்த ஈவினிங், இந்த வயசில் எதுக்கு வேணும் இவருக்கு மினிஸ்டருக்கு, மினிஸ்டர் வேணும்னு அலையிறாரு. அது ஆகாது தம்பி, இங்கே பிரதமர் மோடி ஸ்ட்ராங்காக இருக்கார், அவர் ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டார், அதில் நம்பிக்கை இருக்குது. அவரும் சரி எந்த கட்சியும் சரி விசுவாசத்துக்கு பாத்திரமானவர்னு ஒருவரோட நாளைக்கு அலையன்ஸ் பேசினா அது அண்ணன் ஓ பன்னீர்செல்வம்ன்ற அண்ணனாக இருக்குமே தவிர, இந்த துரோகியை யாரும் நம்ப மாட்டாங்க. எந்த கூட்டணியும் கிடையாது, பாமக ஓடியாச்சு, தேமுதிக ஐயோ சாமி வேணான்னு சொல்லி பட்டாசு வெடிச்சு ஓடியாச்சு, வேலுமணி அவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்க, அந்த கேப்டன் கட்சியை கேவலப்படுத்தி அனுப்பிச்சாங்க, பாமகவை தேடிக்கிட்டு போனாங்க. இப்போ பாமக அவர் ஆரம்பிச்சிட்டார், நான் தான் சிஎம்னு. என்ன கட்சி இருக்குது, கமலஹாசன் காங்கிரஸோட போக போகிறாரு, பத்மஸ்ரீ கமலஹாசன், வேறு என்ன கட்சி இருக்குது, மக்கள்கிட்ட போகிறதுக்கு தைரியம் இல்லை, தொடர் தோல்விகள் எங்கேயாவது உண்டா சார், பேரூராட்சி 0, நகராட்சி 0, மாநகராட்சி 0. அதனால தான் அண்ணன் பன்ருட்டியார் சொன்னார், தலைவரோடு வாழ்ந்தவர் இருந்தவர், தலைவரோடு பழகியவர், தலைவர் அவரை மதித்து நடத்தியவர், அவ்வளோ பெரிய லீடர், 85 வயசு அவர் சொல்கிறார், அண்ணன் ஓட்டுநர் சரியில்லை விபத்தில் போய் முடியும், இறங்கடா நீ கீழே,
இந்த கட்சியை நடத்துறது நீ லாகில் பழனிசாமி நீ வெளியில் ஒதுங்கிக்கோப்பா நல்லதுன்றாரு. இல்லை இல்லை நான் பெரிய ஆக்சிடெண்ட் பண்ணிட்டு தான் போவேன்னு தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. அவுட் அவுட்டு பெரிய ஆக்சிடெண்ட்டானா, நம் மக்களிடத்திலே செல்வதற்கு அண்ணன் ஓபிஎஸ் தயாராகிவிட்டார். இனி நாங்கள் அண்ணனை கேட்டு பூத் கமிட்டி அதெல்லாம் ரெடி பண்ணி நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி நாங்கள் பயணிக்க எங்களது நிர்வாகிகள் அத்தனை பேரும் தயாராக இருக்கிறோம். என்ன சரி இந்த கட்சியில் என்னுடைய வாழ்த்து இது புத்தாண்டு செய்தி அதை தான் அனுப்பிச்சிருக்கேன். நம்மை விட்டால் யார் வெற்றி பெற முடியும், தொடர்ந்து போராடுவோம் அப்படின்ட்டு தான் அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு வந்து கவலையே இல்லை. ஆகவே எல்லாவற்றையும் சந்திக்க தயார். பழனிசாமி ஒதுக்கி தூரமாக வைத்துவிட்டு மாபெரும் வெற்றியை நாங்கள் கண்டடைவோம். அது அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் அந்த வெற்றி அமையும், அதில் மாற்றமே கிடையாது. பார்த்துக்கிட்டோம்.